நட்புகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் தோழி ஸ்ரீ காயத்ரி. போகும் இடமெங்கும் தோல்விகளே தோல் சாய்த்துக் கொள்கின்றது என்று எண்ணி வருந்தாதே. அவைதான் உன்னை கீழே விழாமல் தாங்கிய ஏணிகள் என்பதை நினைவில் கொள். காரணம், நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படியே தான் நினைக்கிறோம். ஜெயிப்பு என்பது எதில் வரும், வெற்றி என்பது எதில் வரும்? முயற்சி என்ற படிக்கட்டை நாம் நோக்கி பயணிக்கும் பொழுதுதான் தோல்வி என்ற சறுக்கல் வந்தாலும் அதை தாண்டி எழுந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு ஊந்துதல் ஏற்படும். அப்போதான் நமக்கு வெற்றி என்பது தொலைவில் இருந்தாலும் சீக்கிரம் நாம் அடைந்து விடலாம் என்ற ஒரு எழுச்சி உண்டாகும். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறது இல்லையே. எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாருமே மகுடம் சூடணும் அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தோல்வி மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகிடும்னு நீங்கள் எண்ணலாம். எனவே தோல்வி என்பதை எப்போவுமே அது வந்து ஒரு அவமானம் நினச்சி தோளில் சுமக்கவே சுமக்காதீங்க. தோல்வி என்பது உங்களுக்கான பாடம் மட்டுமே. அதனை நன்கு புரிந்து வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உங்களுக்கு மிக விரைவில் கெட்டிவிடும் பொருளாகத்தான் இருக்கும். தோல்வி என்பது அவமான பொருள் கிடையாது. உங்களை அதாவது முயற்சி என்னும் படியில் ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்போது திடீரென விழுந்து விடுகிறீர்கள். அந்த தோல்வி தானே உங்களை தாங்கி பிடிச்சது. நீங்க முயற்சி செய்யறதுலயே தோல்வி அடைஞ்சிருந்தா இன்னைக்கு வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கும். எனவே என்னைக்குமே தோல்வி தோல்வியாவே பார்த்துடாதீங்க. தோல்வி என்பது நமக்கு தோல் கொடுக்கும் ஒரு படிக்கட்டு. அதனை முயற்சி என்பதில் மட்டும் முழு ஆதாயத்துடன் செயல்படுங்கள், முழு கவனத்துடன் செயல்படுங்கள். வெற்றி என்பது மிகவும் எளிதில் கிடைத்திடும். அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.